ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இந்த வீடியோவில் ரீசெண்ட் டைமில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்க மொக்க மூவிஸ் எபிசோட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் ஒன்று கூட நல்லா இருக்காது, நிறைய பேர் சொல்லுவாங்க சூப்பர்னு. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களோட எம்பியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணதாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டெரர் ராக்டைல். 2016 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ளையிங் ராப்டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சிட்டி அட்டாக் பண்ணுதாமா, அதுக்கப்புறம் அதை அழிச்சு சிட்டியை காப்பாற்றுறாங்களாமா. படம் முடிஞ்சு ஆல்ரெடி எனக்கு தலைவலி. இந்த படத்தை பார்த்து எச்சா தான் தலைவலிக்குது கைஸ். ஒருத்தில்லாத மூவி, ஸோ டவுன்லோட் பண்ணிடாதீங்க. நம்பர் 2, டைனோசர் ஐலாண்ட். 2014 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ வந்து டைனோசர் வாழ்கிற உலகத்துக்கு போய் மாட்டிப்பாராமா, அங்கேருந்து எப்படி வெளியில் வராருங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். படம் மொக்க தான், பட் தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மூவி பார்க்க நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் வேணாம், இதுக்கு நீங்கள் ஜுராசிக் வேர்ல்டு படத்தையே பார்த்துட்டு போயிடலாம். படி கேவலமான படம், ஸோ விட்டுருங்க தயவு செஞ்சு. நம்பர் 3, பி டிவில்ட். 2016 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மிஸ்டீரியஸான ஒரு ஆப், அந்த ஆப்பை ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு பேயால் எல்லாரும் கொல்லப்படுறாங்க. இவங்க தப்பிச்சாங்களா இல்லையங்கிறதா இந்த படத்தோட கதை. சேம் இதே மாதிரி ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா கவுண்டவுன் ஒரு படம் வந்திருக்கு. அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது, பட் வேறு லெவலில் இருக்கும். பட் இந்த படத்தை அவங்களால பார்க்கவே முடியாது, தலைவலி தான் வரும், ஸோ விட்டுருங்க. லிஸ்ட்டில் 4th பார்க்க போகிறது வாட்டர் மான்ஸ்டர். 2019 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு கிராமத்தில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது, அந்த ஏரிக்குள்ளே போகிறவங்கள ஒரு மான்ஸ்டர் வந்து கொண்டுகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மான்ஸ்டரை போட்டு தெளியலான்னு சொல்லி கிராம மக்கள் முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது அந்த படத்தோட ஸ்டோரி. மான்ஸ்டர்னு ஒன்று காட்டுவாங்க பாருங்கள், பயமே வராது. மனுஷனுக்கு அழுக்கு துணியை போட்டுவிட்டால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த மான்ஸ்டர் இருக்கும். இதை பார்த்துட்டும் பயந்துட்டு ஓடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அக்வாமேன் மாதிரி வேல் எடுத்துகிட்டு போய் அது கூட சண்டைக்கு வேறு நிற்பார். உங்களோட எம்பி வீணாகிறது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும், ஸோ யோசிச்சுக்கோங்க கைஸ். நம்பர் 5, ரெட் ஈகிள். 2010 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ மாஸ்க் போட்டு போய் அரசாங்கத்தில் ஊழல் பண்ணுறவங்க கிரிமினல்ஸ் இவங்களை எல்லாத்தையும் எப்படி புரட்டி எடுக்கிறாரு அப்படிங்கிறத படத்தோட ஸ்டோரி. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தோட கதை வந்து நிறைய படத்தில் வந்திருக்கு, அதே தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது. எனக்கு இந்த படம் பிடிக்கல கைஸ். பரவாயில்லப்பா, நான் இந்த படத்தை பார்த்தே தீருவேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே மொக்க மூவிஸ் தான், எதுவுமே நல்லா இருக்காது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிது என்ன மாதிரி தலைவலியை உண்டு பண்ணிக்காதீங்க. உங்களோட எம்பி தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும், அது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.